முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். 2022-23 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை குறித்து ஆலோசனை. உக்ரைன் நாட்டிலிருந்து ஒரே நாளில் 3000 இந்தியர்கள் வருகை. இதுவரை 13,700 பேர் அழைத்து வரப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு தகவல். டெல்லி வந்த தமிழ்நாட்டு மாணவர்களை சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்து உடனுக்குடன் சென்னைக்கு அழைத்து வரும் தமிழ்நாடு அரசு. மீட்பு பணிகளுக்காக 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியீடு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு. மேயர் துணை மேயர்களும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெறும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. 54 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. உக்ரைனின் சுமி பகுதியில் சிக்கித் தவிக்கும் 700 இந்திய மாணவர்கள். மாணவர்களை மீட்பது குறித்து பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட குழு ஆலோசனை. உக்ரைன் வான்பரப்பில் விமானங்கள் பறக்க தடை விதித்தால் நேரடி மோதல். நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பகிரங்க எச்சரிக்கை. பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்காக அறிவிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் தோல்வி. மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் அறிவிப்பு. இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 574 ரன்களுக்கு டிக்ளேர். 2ஆம் நாள் ஆட்டு நேர முடிவில் 108 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி தடுமாற்றம்.